ஆப்பிள் தோலில் பெக்டின் என்ற வேதிப்பொருள் கணிசமாக இருப்பதால் தோலோடு சாப்பிட வேண்டும். பெக்டின் நம் உடலின் நச்சுக்களை நீக்குவதில் உதவுகிறது. பூண்டு சாப்பிட்டீர்களென்றால் உங்கள் உடலில் நோயை எதிர்ப்பு சக்தி வெகுவாக அதிகரிக்கும். வெள்ளை அணுக்கள் அதிகம் உற்பத்தியாவதோடு கேன்சர் செல்கள் உருவாகாமலும் தடுக்கும். சிவப்பணு உற்பத்திக்கு புடலங்காய், பீட்ரூட், முருங்கை கீரை, அவரை, பச்சை நிறக்காய்கள், உளுந்து, துவரை, கம்பு, சோளம், கேழ்வரகு, பசலைக்கீரை போன்றவற்றை அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும். பச்சை பயறு, மோர், உளுந்து வடை, பனங்கற்கண்டு, வெங்காயம், சுரைக்காய், நெல்லிக்காய், வெந்தயக்கீரை, மாதுளம்பழம், நாவற்பழம், கோவைக்காய், இளநீர் போன்றவை உடலின் அதிகப்படியான சூட்டை தணிக்கும். சுண்டைக்காயை உணவில் சேர்த்தால் நாக்குப்பூச்சித் தொல்லை, வயிற்றுப்பூச்சித் தொல்லை தூர ஓடிவிடும். வெங்காயம், பூண்டு, சிறுகீரை, வேப்பிலை, மிளகு, மஞ்சள், சீரகம், கருப்பட்டி, வெல்லம், சுண்டைக்காய் வற்றல், செவ்விளநீர், அரைக்கீரை, எலுமிச்சை போன்றவை உடலில் உள்ள நச்சுத்தன்மை நீக்கும் உணவுகள். பொன்னாங்கண்ணி கீரையை துவட்டல் செய்து சாப்பிட்டு வந்தால் மூல நோய் தணியும். இந்த கீரையின் தைலத்தை தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் கண் நோய்கள் நெருங்காது. சமையலுக்கு கைக்குத்தல் அரிசியை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. கைக்குத்தல் அரிசியில் நார்ச் சத்துக்கள் நிறைந்துள்ளன.